கடந்த ஆறு மாதங்களா கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் உள்ள விளைநிலங்கள்ல புகுந்து தென்னை வாழை மற்றும் பயிர்களை ஒற்றை யானை ஒன்று நாசப்படுத்தி வந்தது. வனக்காவலர் ஒருவரும் இதனுடைய தாக்குதலுக்கு பலியானார். இந்த நிலையில இதை பிடிக்க வனத்துறை முதன்மை வன பாதுகாவலர் கடந்த வாரம் உத்தரவிட்டதை தொடர்ந்து முதுமலையிலிருந்து விஜய் மற்றும் சாடி வயலிலிருந்து சுயஜ், டாப் சிலிப்பிலிருந்து கலீம் ஆகிய நான்கு கும்கி யானைகள் கடந்த நான்கு நாளைக்கு முன்னாடி அழைத்து வரப்பட்டுச்சு. 18 வயதான அந்த ஒற்றை யானைக்கு மகாராஜ் அப்படின்னு பெயர் சூட்டின வனத்துறையினர் மிஷன் மதுக்கரை மகாராஜ்ங்கிற பெயர்ல கடந்த 11 தேதியிலிருந்து மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கிற வியூகம் வகுத்தாங்க. தொடர்ந்து ஒற்றை யானையை கண்காணிக்கும் பணியில வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ அந்த யானை மேலும் இரு யானைகளோட சுற்றி வருவது தெரிஞ்சது. அது தனிமைப்படுத்துற பணி தொடங்குச்சு. நேற்று நள்ளிரவு 1 மணி அளவுல கும்கி யானைகள் சுயஜ் மற்றும் கலீம் அழைத்து வரப்பட்டுச்சு. முகாம் பகுதிக்குள்ளார வந்த ஒற்றை யானைக்கு மயக்க மருந்த டாக்டர் மனோகரன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் செலுத்தினாங்க. அதிகாலை 4:30 அளவுல கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையை கடந்த ஒற்றை யானை மதுக்கரை ராணுவ முகாம் எதிர்க்க உள்ள வனப்பகுதிக்குள்ள புகுந்து அங்க கும்கி யானை உதவிகளோட யானையை சுற்றி வளைச்ச வனத்துறையினர் நைலான் கயிற்றால 4 கால்களையும் கட்டி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. பல மணி நேர போராட்டத்துக்கு பிறகு யானைய வாகனத்துல ஏற்றி அதை முதுமலைக்கு கொண்டு சென்றாங்க.